அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு நாள் சுற்றுப்பயணமாக ஒரு பிரமிட் இன்டர்நேஷ்னல் அங்கே போனோன்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஊசூர்லேருந்து போனோன்னா தளி ரோட்டில் கும்லாபுரம், அங்கே ஒரு கௌரம்மா அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. என்ன விசேஷம்னா அது ஒரு மாதம் மட்டும்தான் அந்த கோவில் வந்து இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அந்த நாளில் இருந்து அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி கொண்டாடுற மாதிரி அப்போ இருக்கும். மஞ்சள்லே செஞ்சு அந்த கௌரம்மான்னு சொல்லி கும்பிடுவாங்க. நல்லா விசேஷமாக அந்த ஒரு மாதமும் இங்கே வந்து பூஜைகள் வெகு சிறப்பாக நடக்கணும். பக்கத்தில் கர்நாடகா, இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கிறதுனால ஊர் பொதுமக்கள் ரொம்ப பேர் வந்து இங்கே ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்குமே எல்லாருக்குமே அன்னதானம் இந்த ஒரு மாதமும் நடக்கும். நல்லா ஹைஜீனிக்காக தேவையானவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அது போகும் வழியில் அதை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். காலையில் அந்த தரிசனம் சிறப்பாக பார்த்தோம். இது வந்து அந்த அம்மாவை எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு உண்டான அந்த கோவிலில் இருக்கிற அரிய பல பொக்கிஷங்களை தான் பார்க்குறீங்க. பழமையான ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னால் வந்து திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதை அந்த காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. நன்கொடை விரும்பவங்க கொடுக்கலாம். காலையில் 10 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் நடக்கும். இங்கே வர்றவங்க இந்த மாதிரி வளையல் ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் இருக்கும், அதை வந்து வாங்கி போட்டுப்பாங்க பெண்கள். அடுத்தது அங்கேருந்து நம்ம கிளம்பி அந்த பிரமிட் இன்டர்நேஷ்னல் சென்டருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பினோம். போகிறதுக்கு பல்வேறு வழிகள் இருந்தாலும் சரி ஒரு புதிதாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் பார்த்தோம் இந்த வழி வந்து அந்த ஆனைக்கல்லிருந்து ஒசாலி அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு போகிற வழி இது. அங்கே போகும்போது சொன்னாங்க 155 அடிக்கு ஒரு சாய்பாபா சிலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆச்சரியப்பட்டு போனோம். ஏன்னா எங்கள் சுற்று வட்டத்தில் இது மாதிரி ஒரு சாய்பாபா சிலை இருக்கா அப்படின்னு சொல்லி போனால் அது உட்காந்துருக்கிற நிலையில் வச்சுருந்தாங்க. சரி போகும் வழியில் அது இருக்கே அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் இறங்கி போய் பார்த்துட்டு வந்தோம். 100 அடி பீடம், மேலே 50 அடிக்கு சாய்பாபா உட்காந்துருக்கிற மாதிரி நிலையில் ஒருத்தருக்கு அந்த கனவு வந்து அவர் அதை கட்டி வச்சுருக்காரு. 2020 தான் கட்டியிருக்காங்க. இன்னும் அது ஒரு ஆசிரமம் மாதிரி கட்டணுன்னு அவர் கனவு. இன்னும் சில வேலைகள் வந்து பெண்டிங் இருக்கு, முடிச்சுட்டுருக்குறாங்க. அந்த சாய்பாபா கோவில் மட்டும் நல்லா கட்டிட்டாங்க. ஹைட்டாக சுற்றியும் வளம் வர்ற மாதிரி நிர்மாணிச்சிருக்காங்க. கிரானைட் கல்லிலே எல்லாம் அற்புதமான தோற்றம், ஒரு கிளீன்னஸ்ஸு, ஒரு அமைதியான ஒரு இடத்துல நின்று பார்க்குற மாதிரி நல்லா அமைச்சிருந்தாங்க. வேலைக்கிழமையில் பௌர்ணமி நாளில் முக்கியமான சில விசேஷ நாளில் இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். பார்க்கலாம், இவர் தான் அதை வந்து தீர்மானித்தவர். சரி, உள்ளார வழிபாடு செய்கிறதுக்கு பஜனை மடம் இருக்குது. சீரடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. சரி, அங்கே முடிஞ்ச பின்னால் நாங்கள் அடுத்ததாக
பிரமிடுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சான். வந்து சேர்ந்தோம். 50 ரூபா கார் பார்க்கிங்கு. எல்லாரும் அந்த கனகபுரா பெங்களூர் ரோடில் இருக்குது. இல்லாத ஒரு 2 கிலோமீட்டர் போனோன்னா நமக்கு கிடச்சிடும். கூகுள் மேப்பில் போட்டோம்னா விஷயம். அங்கே யோகா கிளாஸஸ்ஸு, மெடிடேஷன், அது மாதிரி சில இன்டர்நேஷ்னல் செமினார்ஸு அதெல்லாம் வந்து இங்கே நடத்துகிறாங்க. ரெகுலராக கிளாஸஸ் நடந்துருக்கும். வீக்கெண்டில் கூட்டமாக இருக்கும் கொஞ்சம். மற்ற டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கிட்டத்தட்ட இது 28 ஏக்கரில் கட்டியிருக்காங்களாம். இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இது மாதிரி அதாவது 28 ஏக்கரில் ஓல்டு லார்ஜஸ்ட் பிரமிடு ஸ்ட்ரக்சர் ஃபார் மெடிடேஷன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஹைட் வந்து 100 மீட்டர் இருக்கும். 10 ஸ்டோரி பில்டிங் அது மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. மெகா பிரமிடு சென்டர் இது. நல்லா மெடிடேஷன் ஆள் மாதிரி போட்டு நல்லா க்ளீனஸாக கட்டியிருக்காங்க. இங்கே போன பண்ணாவே நமக்கு எப்படி மெடிடேஷன் தெரிலன்னா கூட எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டெமோலாம் சொல்லி கொடுக்குறாங்க. முன்னால் போனோம்னா இது மாதிரி புத்தர் சிலை பார்க்கலாம், அது பின்னால் உங்களுக்கு தெரிய பாருங்க. அதுதான் வந்து ஒரு முக்கோண வடிவில் பிரமிடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அதில் ஒரு 1/10 பத்தில் ஒரு பங்கில் சயின்டிஃபிக்காக கட்டியிருக்காங்க. பக்கத்தில் செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே விட்டுட்டு நம்ம உள்ளார போகலாம். உள்ளார வந்து சில அளவு கிடையாது. ஆனால் மெடிடேஷன் செய்யும்போது அது வந்து ரிங் அடிக்கூடாது, அதனால நான் செல் வந்து அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அங்கே புத்தரோட ஒரு மெடிடேஷனை வந்து இங்கே ஃபாலோ பண்ணாங்க. கை கட்டிட்டு சும்மா நீங்கள் ஒரு பிரீத்தை வந்து கவனிங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஸ்டெப்ஸில் மேலே ஏறி கூட 30 பேர் உட்கார மாதிரி இடம் இருக்குது. கீழே வந்து சேர்ஸ் போட்டிருக்காங்க, இல்லை சப்பளங்கால் போட்டு உட்காரு சீட் இருக்குது, மேட் இருக்குது. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே எல்லாம் ஏசியால் தான். உள்ளார உட்காந்து நம்ம மெடிடேஷன் செய்யலாம். உங்களுக்கு ஆல்ரெடி மெடிடேஷன் டீச்சர்லாம் வாங்கியிருந்தாலே ஒரு நல்ல எனர்ஜி ஃபீல்டு வந்து நமக்கு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஷாப்பிங்கெல்லாம் இருக்குது. புக்ஸ் அங்கே வந்து செல் அளவு கிடையாதுன்ட்டாங்க. புக்ஸு, பிரமிடு, ரிசர்ச்சு விதவிதமாக சிலதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நாம் பார்க்கலாம். பரந்த புல்வெளியில் எல்லாமே இருக்குது. நல்ல நிறைவாக பீஸ்ஃபுல்லாக அங்கே இருந்து சாப்பிட்லாம். பக்கத்தில் 12:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு அவங்க அன்னதானமே போடுறாங்க. மற்ற டைமில் போனால் கேன்டீன் இருக்குது. அங்கே கேன்டீனில் உங்களுக்கு தேவையான சாப்பாடு மெனு இருக்கும், நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியான வீக்கெண்டில் வந்து இருக்கலாம். இங்கே அகாமடேஷன் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. குரூப்பாகவும் வந்து தங்கலாம். இண்டிவிஜுவல் ரூம்லேருந்து 2x 3x 8 பேர் 10 பேர் தங்குற சூட்ஸ் மாதிரி கூட ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆன்லைனில் கூட இது புக் பண்ணிக்கலாம். இங்கே பிரமிட் வேலி .org அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிங்கன்னாவே அதை பற்றி டீட்டெயில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, கேலரி என்ன இருக்குது எல்லாமே அதை பற்றியில். அங்கங்கே புத்தரோட ஸ்டாச்சுவும் காந்தியோடது மெடிடேஷன் சம்மந்தப்பட்டது என்ன இருக்கோ அதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு அங்கே ரூம்ஸு, லைப்ரரி, கோசாலா இருக்குது, மாதிரி ஒர்க் ஷாப், ட்ரைனிங்கு, மெடிடேஷன், எனர்ஜி ஸ்பாட்டு, டைனிங்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு வேணும்னா அங்கே இந்த வெப்சைட்டில் போய் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
சரி, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகினோம். ஒரு நல்ல ஒன் டே ப்ரோக்ராமும் நல்லா தான் சிறப்பாக இருந்தது. மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.